எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. ஸோ ஹாய் லாகர், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எஃப்டி கேமிங். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான மேட்டர் தான். ஸோ இன்றைக்கி பீச் பார்ட்டி அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு, அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஈவெண்ட்டில் ஸ்ட்ரா ஹெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரா ஹெட் நீங்கள் கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை கலெக்ட் பண்ணி எப்படி இந்த பெர்மனன்ட் காஸ்ட்யூம் லெஜெண்டரி காஸ்ட்யூம் வாங்குறது, அப்புறம் அந்த அது பேர் என்னது, அந்த பீச் பாய் பண்டில் எப்படி வாங்குறது, அப்புறம் டைமண்ட் ராயல் பற்றிலாம் நிறைய சொல்ல போகிறேன். ஸோ டைமண்ட் ராயல் பற்றி சொல்லும்போது தான் ஒரு மேட்ரு என்னென்னா, கேட்டு யாரும் ஷாக் ஆகக்கூடாது, இங்கே பார்த்தீங்கன்னு தெரியும். ஸோ எனக்கு அந்த பண்டில் கிடச்சிது, நான் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணல அப்போ. ஸோ நான் தூங்கி நிற்கும் போது ஒரு 6:30 இருக்கும் காலில், இன்றைக்கு காலில் தான். ஸோ 6:30 அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ அப்போ சும்மா ஸ்பின் பண்ணேன், சர்வர் கன்ஃபியூஸ்லாம் பண்ணலை. ஒருக்க வெப்பன் ராயல் ஸ்பின் பண்ணேன், ஒருக்க இன்குபேட்டரை ஸ்பின் பண்ணேன், அப்புறம் ஸ்ட்ரைட்டாக இன்குபேட்டரில் ஒரு 2 வாட்டி ஸ்பின் பண்ணேன். அதுக்கப்புறம் சும்மா ஒரு 400+10+1 ஸ்பின் பண்ணேன். இன்றைக்கி டிஸ்கவுண்ட் வரல, அதான் சும்மா ஸ்பின் பண்ணி பார்த்தேன். பார்த்தா எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ வேறு லெவல் சொல்லிட்டு இது அதுதான் ரெக்கார்ட் பண்ணி, எதையாவது ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன். ஸோ வேறு லெவல் ஓப்பன் பண்ணியாச்சு, செமையாக இருக்குல்ல, குயிக்கு விட்டாச்சு. இப்போ வெளியே வந்து பார்த்தா ஆண்ட்ரோ மாதிரி அசிங்கமாக இருக்கான், அதனால் கொஞ்சம் இதாக மாற்றிக்கலாம். ஸோ காஸ்ட்யூம் மாற்றிட்டு உங்களுக்கு நான் அந்த ஈவெண்ட் என்னன்னு சொல்கிறேன். ஸோ எதுக்காக இது அப்படின்னா, அந்த இது இருக்குல்ல, அதை எங்கே எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அந்த அதையோ பேர் வேறு திடீர்னு மறந்துடுதுப்பா, ஸ்ட்ரா ஹெட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் பொறுமையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது சூப்பராக காஸ்ட்யூம் போட்டு வெயிட்டாக கிளம்பலாம். ஐயோ பார்க்க லேடி கிட்டப்பெல்லாம் வரான். 1 மினிட்டு, ஏதாவது சூப்பர் காஸ்ட்யூம் போட்டுக்கலாம். ஸோ நானும் அடிக்கடி காஸ்ட்யூம் மாற்றிட்டே தான் இருப்பேன். அந்த ஆண்ட்ரு பையன் வேறு பார்த்து பார்த்து கடுப்பாவான், அது நல்லாயிருக்கும் கேட்கறதுக்கே, அவன் கடுப்பாருது. செவ்வாய்க்கு எந்த காஸ்ட்யூம் சூப்பராக இருக்கும். அவன் மண்டை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நான் அதுக்காக தான் அந்த பண்டிலே வேணும்னு வச்சுருந்தேன். ஸோ சூப்பரான பண்டில் இது. ஸோ ஓகே, நம்ம ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ பீச் பார்ட்டி ஓகேவா, உங்களுக்கு வந்து இன்றைக்கி இன்குபேட்டர் எல்லாத்துமே டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ கோகோனட், இந்த ஸ்ட்ரா கோகோனட் ஹேட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இது வந்து நீ ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ ஏதாவது ஒரு மோடு விளையாண்டு கில் பண்ணி டுவோ மோடில் டாப் ஃபைவ், ரேங்க் மேட்ச்சில் டாப் ஃபைவ் அப்படி நீங்கள் வந்தாலே இந்த கோகோனட் டோக்கன் கலெக்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ இந்த கோகோனட் டோக்கன் வச்சு இந்த காஸ்ட்யூம் ரிடீம் பண்ணலாம், அதாவது இந்த லெஜெண்டரி காஸ்ட்யூம். இது வந்து உண்மையிலேயே சூப்பரான காஸ்ட்யூம், இந்த ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து அது எப்படி மேட்ச் ஆகும்னு தெரில, ஆனால் இது வந்து லெஜெண்டரி காஸ்ட்யூம், பெர்மனன்ட் காஸ்ட்யூம். ஸோ ஈஸியாக நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அப்புறம் டைமண்ட் ஆயில் கோல்டெலாம் டிஸ்கவுண்ட், நான் டிஸ்கவுண்ட் இருந்த ஒரே காரணம் தான் நீ ஸ்பின் பண்ண முடிஞ்சது. ஸோ 33% டிஸ்கவுண்ட் விட்டுருக்காங்க, ஈஸியாக கிடச்சிச்சு. மேஜிக் கியூப் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரில, பட் இது கிடச்சிது. ஸோ அடுத்ததை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்குபேட்டர் தான். ஸோ ஒரு ஃப்ரீ பேக் பேக் ஒன்று இருக்குது உங்களுக்கு, ஃப்ரீ பேகு, அப்புறம் ஃப்ரீ ஸ்கேட் போர்ட். ஸோ இந்த ஸ்கேட் போர்ட்லாம் நிறைய இருக்கிறதுனால இது இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேணாம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இந்த பேக் வந்து உண்மையிலேயே ரொம்ப பெருசு, இது வந்து கண்டிப்பாக நிறைய பேர் எடுத்துருவாங்க. இருந்தாலும் நான் அதை வாங்க, ஆனால் இப்போ பொறுமையாக தான் வாங்க போகிறேன், இப்போ வாங்க மாட்டேன், ஏன்னா எனக்கு இது அவ்வளோ பிடிக்கல ஓகேவா. ஸோ அதனால் அதை நான் பொறுமையாக தான் வாங்க போகிறேன். அடுத்தது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக மேட்டரில் வந்துடலாம். அடா அப்பாவி, அப்படி இவ்வளோ மேட்ரு சொல்ல அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலை, அது ஏன்னு தெரில. ஸோ இப்போ இந்த கில்டு வந்து என்னோடய கில்டு தான். ஸோ நான் தான் கில்லீடர். ஸோ அசெப்ட் பண்ணி விட்டு ஆல்ரெடி நான் வேறு லெவல். ஸோ நீங்கள் அந்த கில்டில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐடி பாஸ்வேர்டு வந்து நான் கீழே தருவேன். ஸோ மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்னும் இன்றைக்கி நிறைய மோட் சூப்பர் சூப்பராக வந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப், இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து ரெண்டாவது ரேம்பேஜ், அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மூணாவது ஒன்று பிரிக் ஸ்விங்கர்ஸ் அப்படின்னு ஒரு மோடு. ஸோ நம்ம இன்றைக்கி அது மட்டும்தான் விளையாட போகிறோம். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மூணு மோட்லேயுமே உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரா டோக்கன் ஹேட் கிடைக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். போடு ஹால் லாபி ஐயா தான் கிங்கு, வேறு லெவலில். கொஞ்சம் சவுண்ட் வச்சுக்கோங்க காலி வைக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் எனக்கு இன்றைக்கி தான் கிடச்சிது. நான் எனக்கு அந்த பண்டில் ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹேருக்கு மட்டும்தான், சூப்பராக இருக்கும் அந்த ஹேரு. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம்ப்பா, எல்லாத்தையும் சீனை போடலாம் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு. நான் இந்த மோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் விளையாண்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் நான் சொல்கிறேன், எது அப்படின்னா அந்த கோகோனட் ஹேட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த மோடு வந்து முன்னாடியே அந்த அட்வான்ஸ் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த அட்வான்ஸ் சர்வர்லாம் வந்துருச்சு. அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பிரிக்கு, நீங்கள் வந்து பிரிக்கு க்ளூவால் மாதிரி இருக்கும். ஸோ அதை கேட்டனா அப்புறம் ஒரு கன்னை வச்சு அதில் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு.
பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. பவுண்டி கொடுங்க. அப்புறம் இன்னொன்று எதுவும் சொல்ல நினச்சேன், கீழே வி கேமர் ஆப் லிங்க் இருக்கும், ஸோ மறக்காமல் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா கிவ்அவேஸ் நிறைய உங்களுக்குமே அது தான் வரப்போகுது. என்னோடய லிங்க் அப்படிங்கன்னா இல்லை, பிவிஎஸ் ப்ரோட லிங்க். ஸோ அவர் லிங்க் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நான் கிவ்அவே கொடுக்க போகிறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எப்போவுமே பீக்கில் தான் இறங்குவோம், பட் லேட்டாக இறங்கி சீக்கிரமாக இறங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், பின்னாடி ஒரு படையே வருது. ரைட் விடுங்க, நமக்கு அது மேட்டர் இல்லை. எப்படி வீடு கட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த டோக்கன் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, பீக்கில் கிடைக்குமான்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கே இல்லை. இருக்குப்பா இந்த டோக்கன், என் பின்னாடி ஒருத்தன் வரான், ஃபஸ்ட்டு வச்சு முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அவனு. இது வரைக்கும் இது நம்ம நேரத்துக்கு முதலே கிடச்சிருச்சு. தலைவா ஃப்ரெண்டாக இருந்தான், தலைவா எங்கே இருக்கான் யாவன்? ஓகே, ஃப்ரெண்ட் ஆயாச்சு, வேற லெவல். இதையும் தனியாக வீடியோ போடலாம், பட் ஐயோ நெட்டு நெட்டு லேக், அதான் நான் பார்த்தேன். ஏன் லேக் ஆகுதுன்னு தெரியலையே. சரி ஓகே, நெட்டியே லேக் ஆகுதுன்னு தெரில, இருந்தாலும் பரவாயில்ல. போய் விரிட்னு ஒரு கன் எடுத்துரும், கன் எடுத்துட்டு ஒரே போடுதான். ஏன் இப்படி லேக் ஆகுது நெட்டு திடீர்னு? ஐடிக்கே பார்த்துக்கலாம். கன்னு கெடுச்சிருச்சு, பையன் இங்கே தான் ஓட்டிருக்கேண்ணா. போட்டு தள்ளியாச்சு, ஏன்னா அந்த கன் இல்லை, அந்த கன் அவங்களை ஒட்டிட்டு தான் வச்சுருந்தான். சரி போ பாவம் அப்படின்னு விட்டுருச்சு. ஸோ என்னது, கிராப்ளிங் ஹூக்ஸ் எடுக்க முடியலையா? ஸோ எடுத்துடலாம் பிரச்சனை, எடுத்தாச்சு. ஸோ நம்மள்ட்ட இப்போ அந்த ரெண்டு கன் தான் இருக்குது. நம்ம எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறதே நான் மறந்துட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக போய் அதை ஃபஸ்ட்டு உடையிறோம். சைலன்சர் இருக்குல்ல, ஃபார்மாஸில் இருக்குது சைலன்சர், எடுத்து எனிமிக்கல் பண்ணதோட நிறைய உடைக்கணும் இல்லையே. ஸோ அதில் ரெண்டு ஸ்டாக் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஸ்டாக் கிடைக்கும், ஓகேவா? ஸோ அதான் இங்கேருந்து எவனும் சூடலாம் ஐயா. இன்னும் என்ன சாவலை அதானே பார்த்தேன், நெட்டு பயங்கரமாக லேக் ஆகிட்டுருக்கு, என்னன்னே தெரில. தலைவரே தலைவரே, நான் யூஸ் பண்ண போகிறதே இது மட்டும்தான். ஓ, கிரெனேட் லான்ச்சர் இந்த மோடுக்குன்னு மட்டும் உண்டு போல, செம்ம செம்ம. சரி, நம்ம அந்த பிரிக்கை போட்டு விளையாண்டுருக்கலாம். சரி ஓகே, நம்ம இந்த பிரிக்கை மட்டும் போட்டு விளையாண்டா அந்த வீடியோ முடிஞ்சிடும், அவ்வளோதான். எடுக்கிறானோன்னு பாருன், ஏன் இப்படி லாகாதுன்னு தெரியல, அதை வேற போய் பார்க்கணும் என்னன்னு. வந்துடுச்சுப்பா, நான் வீடு கெட்ட போகிறேன். சரி, இப்போ ஃபஸ்ட்டு அது மேலே ஏறி பார்க்கலாம். மேலே வந்தாச்சு, வேறு லெவல். ஸோ இதுலேருந்து நீங்கள் எந்த வீட்டு மேலேனாலும் போகலாம். எந்த வீட்டு மேலேனாலும் நீங்கள் போயிக்கலாம்.
சூப்பர் உண்மையிலே இந்த மூடு. சரி ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். ஹேய். ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கிட்ட போடு. ஐ திங்க் ஃபைவ்.